ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளையர் டோட்டல் ஆஃப் 1500 meters யூசிங் விங் சூட், ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் இல்லை அந்த மிஷினை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டுருங்க, நான் கூட வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி லைவாக வந்து ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது வந்து கிளாசிக் மேட்ச் வந்து போட்டுக்கோங்க, சோலோடியோ எது வேணால் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ஆனிவர்சரி செலிப்ரேஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போயிட்டு விங் சூட்னால் வந்து அவங்க சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மிஷின் இருக்கும்ல, ஸோ அதில் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கெட்டின் வந்து கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து பறக்க வேண்டியதான். உங்களால் வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து பறக்க முடியுதோ, ஸோ அவ்வளோ ஹைட்டு வந்து பறங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் மை லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கோங்க, நீங்கள் கூட வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ நான் வந்து மார்க் மை லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டேன், எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து போகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கைஸ் நீங்கள் வந்து உங்களால் வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து ஏற்ற முடியுமோ, ஸோ அவ்வளோ ஹைட்டு வந்து பறந்துகிட்டே இருங்க. ஸோ நான் வந்து மினிமம் வந்து ஒரு 800 தான் வந்து என்னால் வந்து போக முடிஞ்சிச்சு. ஸோ உங்களாலேயும் மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான் வந்து போக முடியும், மேக்ஸிமம் ஒரு 850 வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணும்போது 800 வந்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து நீங்கள் வந்து அதே இடத்துக்கே வந்து போயிடுங்க. ஸோ அதே இடத்துக்கு வந்து எதனால் வந்து போக சொல்கிறேன்னா, இப்போ வந்து 800 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 700 meters வந்து தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னொரு வாட்டி வந்து எப்படியாவது காரு அதாவது வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்படி இல்லைனா வந்து அப்படியே வந்து ஓடி போயிடுங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி அதே இடத்துக்கே வந்து வந்துட்டோம், அதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரியே கெட் இன் ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டி எவ்வளோ மீட்டர் வந்து நான் போகிறேன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஹைட் வந்து ஏற்றுங்க, உங்களால் எவ்வளோ அதாவது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வந்து பறக்க முடியுதோ, ஸோ அவ்வளோ ஹைட் வந்து ஏற்றி பறங்க. அதே மாதிரியே வந்து மார்க் மை லொக்கேஷன், ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சீசன் 2 ராயல் பாஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் ஒன்று இருக்கும், ஸோ அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து இப்போ வந்து லேண்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கும். இப்போ மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெளியே வந்து காட்டுறேன். ஸோ இந்த மேட்ச்சில் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மிஷின் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால, ஸோ அந்த டிக்கு வந்து வேறு மிஷினுக்கு தான் வந்து காட்டிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆர்பி செக்ஷனுக்கே வந்து டைரெக்டாக வந்து போய் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வெளியே வந்துரு. ஓகே கைஸ், வெளியே வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஆர்பி செக்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு டான்ஸ் ஒன்று எமோட்லாம் வந்து சந்தோஷத்தில் போட்டுட்டு இப்போ ஆர்பி செக்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிஷின்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு மிஷின் வந்து அது வேறு மிஷின் அது. ஸோ இது வந்து நம்மளுடைய மிஷின் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் வந்து ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படின்னா வந்து அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து கிளாசிக் மேட்ச் வந்து top 24 times வந்து வந்திங்கன்னா, ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 100 RP points வந்து கிடைக்கும். எனக்கு வந்து இது ஈஸின்னு வந்து தோணுச்சு. ஸோ இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.